சுண்டை குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. இதில் என்னெல்லாம் போட போகிறேன்னா, பீன்ஸ் கேரட் பொரியல், கீரை கூட்டு, இதயம் நல்லெண்ணெய், உளுத்தம்பருப்பு, ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாக்ஸ் கிச்சன். இதயம் நல்லெண்ணெயும் மந்த்ரா கடலெண்ணையும் வழங்கும் சாக்ஸ் கிச்சன். நான் நிறைய கல்யாணங்களுக்கு போகிறேன். அப்போது போனால் எனக்கு இந்த சமையல் ஆசையினால் அந்த கிச்சனுக்குள்ளே போயிடுறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி வீடுங்களில் வந்து முதல் நாள் செஞ்சது மறுநாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜில் வாரம் முழுக்க எல்லாத்தையும் சேகரித்து வைப்பாங்க. ஒரு ஒரு கிண்ணியில் சேகரிச்சுட்டு ஒரு நாள் காலையில் சுண்டை குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க, உருங்கீரையெல்லாம் போட்டு. அதாவது பழைய, நான் காட்டுறேன் என்னெல்லாம் மிச்சம் இருக்குதோ, இதுதான் அதுதான் கிடையாது, என்னெல்லாம் இருக்கும், மோர் குழம்பு இருக்கலாம், புளி குழம்பு இருக்கலாம், ரசம் இருக்கலாம், பருப்பு இருக்கலாம், பொரியல் இருக்கலாம், கூட்டு இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், துவையில் கூட உள்ளே போட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் போட்டு சுண்டை வைக்கிறது. இது என்னென்னா, பொருள் வந்து எவ்வளோ பேர் சாப்பிடாமல் இருக்காங்க, உலகத்தில் வந்து அவ்வளோ பொருள் சாப்பிட்ற பொருள் விரையப்படுத்துகிறாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கம் இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி நேற்று தான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் இது செய்ய போகிறேன்னு, ஒரே ஒரு நாள் செஞ்சேன்னு. அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. இது வந்து எல்லாரும் செஞ்சு பாருங்கள். அதுவும் காலையில் பழைய சோத்துக்கு முதல் நாள் நைட்டே சுண்டை வச்சுட்டு இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், பொருளும் மிச்சமாகாது. அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நேற்று பண்ணது இன்றைக்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் என்னெல்லாம் போட போகிறேன்னா, கீரை கூட்டு இது மிச்சமாக இருந்துச்சு. இது வந்து நேற்று செஞ்சது. இது முந்தானத்தை செஞ்ச பாசிப்பயிர் குழம்பு, சப்பாத்திக்காக செஞ்சாங்க, அது அதிகமாயிருச்சு. பீன்ஸ் கேரட் பொரியல், இதுவும் வந்து நேற்று செஞ்சது. ரசம், இது நேற்று வச்ச ரசம், இந்த அடியாக இருக்கும்ல அது, அதாவது ரசத்தை மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் அடிதான் ஆனா அப்படின்றவாங்கள, எண்ணெயை உட்பட தான். அப்புறம் சேப்பக்கிழங்கு பொரியல். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வைப்போம். மிச்சம் என்ன பொருட்கள் தேவைன்றது சொல்கிறேன், முதல்ல பற்ற வச்சுருவோம். எந்த நேரத்தில் பற்ற வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சானா என்னவோ, நான் தான் பிக் பாஸில் பற்ற வச்ச மாதிரியே பேசுவாங்க. பற்ற வச்சாச்சு. இதயம் நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எப்போவுமே இந்த எண்ணெய் பயன்படுத்தி தான் வைப்பாங்க. ஸோ நானும் இதயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இந்த எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் போட்டுட்டு, வெங்காயம் காயெல்லாம் வேணாம், இதிலெல்லாம் வெங்காயம் இருக்கும், அந்த கூட்டில் இருக்கும், அந்த பருப்பில் இருக்கும். ஸோ வெறும் முருங்கைக்கீரையை நல்லா பொரிச்சுட்டு இதெல்லாத்தையும் போட்டுட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு, கறிவேப்பிலை போட்டு மூடி போட்டு சின்ன தீயில் வச்சு சுண்டணும். அப்படியே சுண்டி வரும் பாருங்கள். ஒன்றே ஒன்று, இந்த குழம்புலாம் வந்து பத்திரமாக பத்திரப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. அப்போது ஒரு தரம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா கெட்டு போனதெல்லாம் போட்டு நீ தானே சொன்னேன், நான் எல்லாம் வச்சு செஞ்சேன், எல்லாருக்கும் பிச்சுக்கோ முடுங்கோன்னு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறோன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. பத்திரமாக வைக்கணும், ஈரக்கரண்டியெல்லாம் போடாமல். எங்கள் அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சமைக்கிறதும் சரி அக்கா சமைக்கிறதும் சரி கெட்டுறதில்ல, அப்படி சுகாதாரமாக செய்யணும். சும்மா ஒரு 1 1/2 ஸ்பூன் கடுகு போட்டேன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சரிங்களா, பெருங்காயம் தூள் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஏன்னா பருப்பு இருப்பு என்னெல்லாம் இருக்குது, அதில் பூண்டு போட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கக்கொள்ள நாம் கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கணும். இப்போ தான் மெதுவாக வெடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வெடித்த உடனே இந்த பருப்பை வந்து பொன்னரமாக இருக்கும்போது வெங்காயம் போட்டு தாளிக்கிறதா இருந்தால் வெங்காயம், இல்லைன்னா முருங்கீரை. இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு முருங்கீரை போடுறேன். வேறு எதுக்காவது இந்த மாதிரி தாளிக்கிறீங்கன்னா பருப்பு வந்து கருப்பாயிடக்கூடாது, அது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இந்த பாத்திரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆஸ்திரேலியாவில் வாங்கினேன்னு பெசிமா, வேறு இங்கே கூட கிடைக்கிது ஆன்லைனில். இந்த பாத்திரம் ரொம்ப நல்லது, அதுவும் இதிலெல்லாம் மட்டனை ரோஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்க, ஆனால் அதோட நல்லாயிருக்கும் அது சுண்டை குழம்பு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். போட்ட உடனே அப்படியே டப் 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 டப்புன்னு வெடிக்குது பாருங்கள், கடுகும் கருவேப்பிலையும் சேர்ந்து இதுவும் ஆயிடுச்சு. இப்போது தீயை சின்னதாக வச்சுட்டு முருங்கைக்கீரை நல்லா ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா கழுவி, ஆஞ்சி கழுவி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன்.
இப்போ எங்கள் ஊரில் வந்து கருவேப்பிலை இல்லை, எங்கள் ஐ மீன் எங்கள் ஊரில் வந்து முருங்கைக்கீரை இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்லை, வெறும் அப்படியே இந்த முருங்கைக்கீரைக்கு பதிலாக மிச்சதெல்லாம் எடுத்து கொட்டணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டேன், சும்மா கொஞ்சம், ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அச்சா எல்லாத்தையும் போட்டு திருப்பியும் ஒரு கலக்கலக்கிடும். முருங்கீரை இந்த அளவு பொரிஞ்சது போதும், ஏன்னா எப்படியும் வதங்க போகுது. இப்போ முதல்ல இந்த கீரை கூட்டு எடுத்து போட போகிறேன். கீரை கூட்டில் உருளைக்கிழங்கு வேற போட்டிருக்காங்க, ஸோ அது. அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு, பருப்பு கறி. அடுத்தது கேரட் பீன்ஸ் பொரியல். பாருங்கள் இதெல்லாம் தூக்கி போட்டால் எவ்வளோ விரையாகுது. இதுதான் பாருங்கள், இதிலே பச்சை மிளகாலாம் இருக்குது. அடுத்தது இந்த சேப்பக்கிழங்கு போட்டு இந்த ரசத்தையும் ஊற்றிடுறேன். இப்போது இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சுண்டை விட்டுருவோம். சுண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். மூடிட்டேன், சின்ன தீயில் வச்சுட்டேன், நல்லா சுண்டட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். இப்போ 20 நிமிஷமாக இது சின்ன தீயில் சுண்டிகிட்ருக்குது. இப்போ பெரிய தீயை வச்சுட்டேன், இது பாருங்கள் இப்போ புகை வருது. ஆனால் திறந்த உடனே புகை வராத காரணம், இதில் ஊற்றின ரசம் எங்கே போச்சுன்னே தெரியல பாருங்கள், அப்படி சுண்டியிருக்கு. சுண்டி நல்லா ஒரு சுண்டல் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சுது சரிங்களா. இப்போ அடுப்பு நிப்பாட்டுவோம், நிப்பாட்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப நேரமாக அந்த சட்டியில் இருக்குதா பாருங்களேன், அடுப்பை நிறுத்தின அப்புறம் கூட அந்த சட்டி அந்த அவ்வளோ ஹீட் வச்சுருக்குது. என்ன சமைச்சேன்னுங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டாஞ்சோறுன்னு வாங்க, எல்லாத்தையும் போட்டு சமைப்போம் சின்ன வயசில். அந்த மாதிரி இது ஒரு கூட்டு, கூட்டு குழம்பு கறி பொரியல் எல்லாம் போட்டு செஞ்ச, சூப்பராக இருக்குது. முடிஞ்சிருச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுக்குங்க. அண்ட் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.